ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல மரங்களை பார்த்துருப்போம். சின்னது இல்லை பெருசு அப்படின்னு பல்வேறு விதமான மரங்களை கடந்து வந்திருப்போம். ஆனால் ஒரே ஒரு மரம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அந்த மரம் நிச்சயமாக ரொம்ப உயரமாகவும் ரொம்ப அகலமாகவும் இருக்கும். அதை பார்த்தாலே பெருமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அதோட கிளைகள் ரொம்ப பெருசு, அதோட இலைகள் ரொம்ப பெருசு, அதோட பரப்பளவு ரொம்ப பெருசு, அதோட தண்டு ரொம்ப பெருசு. இப்படின்னு அந்த மரம் பார்க்கறதுக்கே அப்படி பெருசாக ஹியூஜாக இருக்கிறதுனால தான் நம்ம மனசில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் மற்ற மரங்களை விட இது சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இது எல்லாம் மட்டுமே இல்லை, அதையும் தாண்டி அதோட வேர். மற்ற மரங்களை காட்டிலும் இந்த மரத்தோட வேர் நிலத்தில் ரொம்ப ஆழமாக உள்நோக்கி போயிருக்கும். அதோட வேர் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் அதை மற்ற மரங்கள்லேருந்து சிறப்பாக காணிக்குது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நிறைய பேரை கடந்து வந்திருப்போம். ஆனால் குறிப்பிட்ட சில பேரை பார்த்தா வியந்திருப்போம். இப்படி நம்ம பார்த்து வியந்த ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். அது அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை நாலேஜாக இருக்கலாம், இல்லை மசில்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கலாம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே நோட்டீஸ் பண்ண தவறின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு எபிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு காரணம் த டிசிப்ளின். இந்த டிசிப்ளினை நம்ம நோட்டீஸ் பண்ணுறதே இல்லை. எப்படி ஒரு மரத்தை பார்த்து வியரும்போது அதோட வேரை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லையோ, அதே மாதிரி ஒரு மனுஷங்களை பார்த்து நம்ம வியக்கும்போது அவங்களோட டிசிப்ளினை பார்த்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் டைம் டு லுக் பேக் அட் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இல்லை யோசிக்க கூட செய்யாமல் சில விஷயங்களில் டிசிப்ளின் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால உங்கள் லைஃப் இன்றைக்கி இப்படி இருக்குது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அந்த விஷயங்கள் டிசிப்ளினோடு இருந்திருந்தால் இன்றைக்கி உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுக்காக வருத்தப்படணும் எந்த அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு மொமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் டிசிப்ளினில் இருக்கணும், அது உங்களுக்கே தெரியும். இல்லை இருக்கலாம், அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயங்களை நீங்கள் இன்றைக்கே டிசிப்ளினோட இருக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்டு உங்கள் லைஃப்பில் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குன்னு படத்தில் வர்ற மாதிரி ஒரே பாட்டிலலாம் முன்னேற முடியாது. ஆனால் நிஜத்தில் வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஏன்னா வெற்றிங்கிறது எல்லா நேரங்களையும் மற்றவங்களோட பாராட்டுகளில் மட்டுமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், மற்றவங்க எல்லாம் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அது பேர் மட்டுமே வெற்றி இல்லை. சில நேரங்களில் நீங்கள் செய்கிற விஷயங்களை பற்றி நீங்களே உங்களை பாராட்டுக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்களா, அதுவே வெற்றி தான். ஸோ வாழ்க்கையில் டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேரோட மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கடினமாக உழைக்கணும். ஆனால் இந்த ஒரு எண்ணத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கஷ்டமாக உழைச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இங்கே நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் உங்களால் நல்லாவே கஷ்டப்பட முடியும், ஆனால் அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே கஷ்டப்படுறது முக்கியம் இல்லை, யார் தொடர்ந்து கஷ்டப்படுறா, யார் ரெகுலராக ஒரு சின்ன விஷயங்களை டெய்லி பண்ணுறா, அதுதான் டிசிப்ளினை உருவாக்குது. அந்த டிசிப்ளின்ங்கிறது நீங்கள் தினம் ரிப்பீட்டடாக ஒரே டாஸ்க்கை பண்ண வைக்கிறதுக்கான மோட்டிவேஷனை கொடுக்கும். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட லேக்காக இருக்கிற விஷயம் அது மட்டும்தான். நம்ம நினைக்கிறோம் இங்கே ஒருத்தன் ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவன் பின்னாடி லக் இருக்குது அப்படின்னு. இதனாலவும் என்னமோ நம்மளும் தோக்கும்போது நம்மக்கிட்ட லக் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறோம். ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் தொடர்ந்து உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை, நீங்கள் தொடர்ந்து உங்களோட டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு தயாராக இல்லை, தொடர்ந்து ஒரு விஷயத்த ரிப்பீட்டான டே பேக் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இப்போது நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எதை வேணாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இங்கே கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் ஒன்றே ஒன்று தான், த டிசிப்ளின். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றின்னு பார்த்தீங்கன்னா நானும் ரங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.